இன்றைய மன்னா யாத்திராகமம் 15:3 யாத்திராகமம் 15:3. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார் என்பதை நேற்றைய தினத்தில் பார்த்தோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்ற வசனத்தை கொண்டு தியானித்தோம். எப்படிப்பட்ட யுத்தத்தை கர்த்தர் செய்தார், எப்படிப்பட்ட தேவன் இந்த யுத்தத்தை செய்தார் என்பதை இந்த வசனம் சொல்கிறது. அவர்கள் செங்கடலை கடந்த பின்பு கர்த்தரின் பெரிய வெற்றியை கண்ட பின்பு இப்படிப்பட்ட ஒரு பாடலை பாடுகிறார்கள். பாடும்போது சொல்கிறார்கள், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஒருவர் மாத்திரமே நம்முடைய யுத்தங்களை செய்ய முடியும். அவர் வல்லவர் என்று இந்த இடத்துல அவர்கள் சொன்னார்கள். வேதம் சொல்லுகிறது, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் நமக்காக எல்லா யுத்தங்களையும் செய்து வெற்றி கொடுக்க வல்லவர். உங்களால் எதெல்லாம் முடியலன்னு நினைக்கிறீங்களோ அதை அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். பார்வோனை பார்த்தவுடனே இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்தார்கள், பதறினார்கள். திரும்ப எகிப்திலே இருந்திருக்கலாமோ என்று கேள்விகளும் குழப்பங்களும் வந்தது. அந்த சமயத்தில் தான் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்ததை அவர்கள் கண்டார்கள். ஆகவேதான் சொன்னாங்க, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அவருடைய நாமத்திலே ஒரு வல்லமை உண்டு. இன்றைக்கு உங்களுக்காக உங்களது யுத்தங்களை பண்ணுகிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களால் கூடாததை அவர் உங்களுக்காக செய்து முடிப்பார். ஜெபிப்போமா. தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்க தான் அன்றைய யுத்தத்தில் வல்லவர். ஆகவே எங்களுடைய யுத்தங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களால் முடியாததெல்லாம் நீர் எங்களுக்காக செய்து முடிக்க வல்லவர். உம்முடைய பிள்ளைகளுக்காக இன்றைக்கு யுத்தத்தை செய்வீராக. அவர்களை ஆசீர்வதியும், உம்முடைய பிரசன்னம் அவர்களை சூழ்ந்திருக்கட்டும், உம்முடைய கிருபை மூடி இருக்கட்டும் ராஜா. கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஆமென்.